தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இந்த நாள்ல ஆண்டவரை நன்றி சொல்வோம். தர்மியா நாளில் திருப்பாடல் 111:1-2 ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, கடவுள் நமக்கு என்ன செஞ்சாலுமே நல்லதான் செய்வார். இதனாலே ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மையிலிருந்து உருக்கமா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். ஆண்டவரை நன்றி. ஆண்டவருடைய செயல்கள் உயர்ந்தவை. இது இந்த நாளில் லூக்கா நற்செய்தி 7:31-35 உள்ள வார்த்தையில், அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன், இவர் யாருக்கு ஒப்பானவர்கள், இவர் சந்தை வழியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் உப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படி எனில், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்து வந்தீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், நீங்களும் இம்மனிதர் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்று கூறினார். அன்புக்குரியவளே, தன் தவறுக்காக சூழலையும் உடன் வாழ்வோரையும் குறை கூறுவது மனித வாழ்வின் இணைபிரியா அக்கமாகிவிட்டது. நாமே தெருவில் உள்ள ஆணையை மிதித்துவிட்டு ஆணை குத்திவிட்டது என்று அதன்மேல் பழி போடுகிறோம். பிடித்தவர்கள் செய்த தவறுகளை நாம் அதிகமாகவே நம் வெளியில் வெளிச்சத்து கொண்டு வருவோம். பிடிக்காதவர்கள் நல்லது செய்தாலும் கூட அதில் உள்ள குறைகளை சுட்டி காட்டி நாம் எதிர்கட்சிகளாகவே செயல்படுகிறோம். இதே மனநிலை தான் ஏசாண்டுடைய எதிர்ப்பாளர்கள் கொண்டிருந்ததை ஏசாண்டுடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். நல்ல செயல்கள் நடைபெறுகிற பொழுது கைதட்டி கொண்டாடுவதுள்ளே உண்மையான இயேசுவின் சீடர்களாவர். நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நாம் வாழ்கிற வாழ்க்கை சூழலும் சரி, குறைகளை மட்டும் முதன்மைப்படுத்தி பிறரை மட்டும் தட்டுவது என்பது இயேசுவின் அறநெறிக்கு எதிரானது. நாம் எப்படி இருக்கிறோம்? மற்றவர்கள் நல்லது செய்கிற பொழுது அந்த தவறை மட்டுமே சுட்டி காட்டுகிற மங்களே ஒன்று வாழ்கிறோமா? இந்த நேரத்தில் அந்த இயேசுவின் எதிர்ப்பாளுடைய அந்த மனநிலை நம்மிடம் அந்த அறவை அகற்றி இயேசுவின் அந்த மனநிலை நல்லது செய்கிற பொழுது, நல்லது நடக்கிற பொழுது அந்த நல்லவற்றை நாம் பாராட்டுவோம். நல்ல உள்ளத்தோடு நல்ல மனத்தோடு இயேசுவின் வழியில இந்த நாளில் பின்பற்ற முயற்சிப்போம். இந்த தலைமுறை மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன், யாருக்கு இவர்கள் சமமாவார்கள், குழல் ஊதினோம் நாட்டியம் இல்லை, ஒப்பாரி வைத்தோம் கண்ணீரும் இல்லை, என்றும் ஞானம் பொய்யாகாது, அதை ஏற்றுக்கொண்டால் அவரே சான்று பகர்வார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பாடலாக பாடி நாளை ஜெபிக்கலாமா? பிடிக்காதவர்கள் நல்லது செய்தாலும் கூட அதில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டும் பரிசேனை போல நாம் வாழ்ந்தோம் என்றால் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த தலைமுறை மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன், யாருக்கு இவர்கள் சமமாவார்கள், குழல் ஊதினோம் நாட்டியமும் இல்லை, ஒப்பாரி வைத்தோம் கண்ணீரும் இல்லை என்று இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வார். நம்முடைய இருக்கிற அந்த பரிசுத்தனமான மனநிலையை அறவே அகற்றி இயேசுவின் மனநிலையை நாம் கேட்கலாமா? நல்லது செய்கிற பொழுது நல்லவற்றை இனம் கண்டு இயேசுவின் உண்மையான ஒரு சீடனாக சீடத்தியாக வாழ செபிக்கலாமா? இந்த தலைமுறை மக்களை யாருக்கு ஒப்பிடுவேனோ, யாருக்கு இவரும் சமமாவார்கள், இந்த தலைமுறை மக்களை யாருக்கு ஒப்பிடுவேனோ, இந்த தலைமுறை மக்களை யாருக்கு ஒப்பிடுவேனோ. பரிசேயர்கள் பிடிக்காத ஒரே காரணத்துக்காக நல்ல காரியத்திலும் கூட குறை கண்டுபிடிச்சது போல இந்த குடும்பத்திலும் கூட நாம் ஒருவர் மற்றொரு பிடிக்கலைன்னா
அவங்க செய்கிற அந்த நல்ல காரியத்தை கூட, அந்த நல்ல காரியத்திலும் கூட நாம் குறை கண்டுபிடிச்சு அந்த தவறை நாம் பெரிதப்படுத்தியிருக்கிறோம், மட்டம் தட்டு நினைச்சிருக்கிறோம், இயேசுவின் மனநிலைக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறோம். இது இந்த நாள் நம்முடைய நிலையை உணர்ந்து ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிடிக்கலை என்ற ஒரே காரணத்துக்காக அவங்களை மட்டம் தட்டாமல் உம்முடைய மனநிலை கொண்டு வாழக்கூடிய அந்த அருள் எனக்கு தாங்க ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? பிடிக்காத நல்லது செய்தாலும் கூட அதில் உள்ள குறைகளை சுட்டி காட்டும் எதிர்கட்சியாக நான் செயல்பட்டு இருக்கிறேன். நல்ல செயல்கள் அரங்கேறும் பொழுது கை தட்டி கொண்டாடுபவர்களை உண்மையான சீடர்கள், எங்களுடைய குடும்பத்திலும் கூட சமுதாயத்திலும் கூட குறைகளை மட்டுமே முதன்மைப்படுத்தி பிறரை மட்டம் தட்டுவது இயேசுவின் அறிகுறிக்கு எதிரானது என்பதை என்னால் எனக்கு நினைவுபடுத்திருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலை மற்றவங்களை மட்டம் தட்டாம அவருடைய குறைகளை பெரிதப்படுத்தாம ஆண்டவரே நான் வாழணும். இயேசுவின் அந்த மனநிலை தாங்க ஆண்டவரே. உம்முடைய மனநிலை கொண்டு வாழக்கூடிய, உம்முடைய அருளிலே வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியர் தாங்க ஆண்டவரே. இது இந்த நாளில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் பல குழுக்களிலிருந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களை மட்டம் தட்டுகிற அந்த மனநிலை அறவே அகற்றி உம்முடைய வழியில் உம்முடைய பாதையில் பயணிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியர் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாம் உள்ள இரக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவி, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.